அனைவருக்கும் வணக்கம். வந்து ப்ரொடியூசர் டைரக்டர் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி தான், அதனால் அவங்களுக்கு ஒரு வணக்கம். இந்த படத்துக்கு நடித்த அத்தனை நடிகர்களுக்கும், அத்தனை டெக்னீஷியன் மற்றும் ஊடகம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்கிறேன். இந்த படத்தில் நானும் இவங்களோட நான் நடிச்சிருக்கேன். நான் தான் வேணும்னு டைரக்டர் உத்த கல்லுனாரு, சரி வரேன் சார் நடித்தேன். எனக்கு இந்த படம் வெற்றியடைய ஆண்டவர் நான் வேண்டிக்கிறேன். வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகள், முதல் வணக்கம். நேரம் போகிறதுனால சார் பேசிக்கலாம், புறமுக பேசுவோம். கண்ணதாசன் ஐயா சொல்லுவார்கள், ஒரு முடிவை நீ எடுத்துவிட்டால் ஒருவருக்காக அந்த முடிவை மாற்றிக்கொள்ளாதே. காரணம், ஒரு முறை உன் முடிவை நீ மாற்றிக்கொண்டால் ஒவ்வொரு முறையும் நீ முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். நீ யார் என்று உனக்கே தெரியாது என்று சொல்வார். அதே போல அருமை தம்பி சந்தானம் அவர்கள் ஒரு முடிவை எடுத்தார், நான் கதாநாயகனாக நான் நடிப்பேன் என்று. அந்த முடிவை எந்த சூழ்நிலையிலும் மாற்றிக்கொள்ளாத அந்த திடம், அவர் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர் அடிப்படையில் ஒரு எழுத்தாளர், கிரியேட்டர், விஷுவல் சித்தனையும் எல்லா விதங்களும் தெரிந்து ஒரு தாய் தந்தையை வணங்கி தன் கூட இளம் பிராயத்தில் பயணித்து வந்தவர்கள், அதை தாண்டி தான் இந்த நிலைக்கு வருவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேரையும் தன் கூடவே வைத்திருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணம், அந்த நல்ல எண்ணம் தான் தம்பியை இடையில் சில சறுக்குகளை சந்திக்க வைத்தாலும் கூட இன்னும் சிரித்த முகத்தோடு முன்னே அமர்ந்திருப்பதற்கான காரணம் அதான். காரணம், சில பேரை தான் இவர் தோற்றவே கூடாது என்று பொதுமக்கள் பப்ளிக் ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் வெகு சிலரில் அன்பு தம்பி சந்தானம் அவர்களும் ஒருவர். அவர் தோற்றுவிடவே கூடாது. காரணம், அவர் வெற்றியில் அவர் மட்டும் சந்தோஷம் அனுபவிப்பதல்ல, அவர் கூட நிறைய பேரை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார். வீரத்தில் வரக்கூடிய ஒரு வசனம்தான், உனக்கு கீழே உள்ளவர்களை நீ சந்தோஷமா பார்த்துக்கொள், உனக்கு மேலே இருப்பவன் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமா பார்த்துக்கொள்ள என்று. அந்த ஒற்றை தாரக மந்திரத்தை தம்பி சந்தானம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதான் அந்த டிடி என்ற ஒரு அற்புதமான படத்தினுடைய முரட்டு வெற்றி. அந்த டிடி கொடுத்த அந்த சந்தோஷம்தான் இன்றைய தினம் எல்லோரையும் இந்த மகிழ்ச்சியாக மேடையில் நிற்க வைத்திருக்கிறது. இந்த படத்தை உள்ளே நுழைவதற்கு காரணமாக இருந்தது தயாரிப்பாளர் அவரை பற்றி தெரியாது, தம்பி சந்தானம் கதையின் நாயனாக நடிக்கிறார், போயிட்டேன். ஸோ அந்த வகையில் அன்பு தம்பி, உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக தொடரும். உங்களை விட அறிவில் சிறந்தவன் இல்லை, வயதில் மூத்தவன் என்ற அடிப்படையை உங்களை நான் வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி தம்பி, மகிழ்ச்சி. அதே போல இந்த படம் இன்னொரு நிச்சயமாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதற்கான இன்னொரு அழுத்தமான இன்னொரு காரணம், கர்நாடகா 2005 ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ணன் பிரசாந்த் ராஜ், தம்பி நவீன் ராஜ், ஒரு அற்புதமான அண்ணன் தம்பி. எத்தனையோ திரையுலகத்தில் அண்ணன் தம்பிகள் சேர்ந்து நிறைய பயணம் செய்திருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தோல்வி வந்த பொழுது மன சங்கடத்தில் பிரிந்தும் இருந்திருக்கிறார்கள். அந்த கதையை நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு தூரத்திலிருந்து நானும், எனக்கு ஒரு மூணு தம்பி ஒரு தங்கை, அதனால் அந்த அண்ணன் தம்பி பாசத்தோடு யாராவது இருப்பவர்களை பார்க்கிற பொழுது நம்மை அறியாமல் ஒரு உணர்வு அவர்கள் மீது சென்று அவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நம்ம நம்புவோம், ஆசைப்படுவோம். அந்த வகையில் பிரசாந்த் ராஜ் முகமே தெரியாம தம்பி சந்தானம் அப்படின்னு செட்டுக்கு போனேன். அங்க செட்டுக்கு போனவுன்னு ஒரு காமிக்கலை எப்படி நம்ம விசுவல் பண்ண முடியுற அந்த கான்பிடன்ட், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பிரசாந்த் ராஜிட்ட பார்த்தேன். காரணம், இஸ் ஃப்ரம் கர்நாடகா, பட் தமிழை அற்புதமாக பேசுகிறார். எந்த வசனம் வேண்டும், எந்த வசனம் வேண்டாம் என்ற ஒரு எல்லை அவருக்கு அவருக்கு அந்த புரிஞ்சிருக்கு. அதனால இந்த படம் வெற்றி பெறுவதற்கு அது மட்டும் இல்ல, காரணம் இல்ல, பிரசாந்த் ராஜ், நவீன் ராஜ் எப்போதும் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, தம்பி நம்ம என்ன எனர்ஜெட்டிக் அப்படின்னு, நான் அவர்களை பார்த்து வியந்திருக்கிறேன், அவ்வளவு உற்சாகமாக இருப்பாங்க. இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அன்பு தம்பி சந்தானம் ஆணவலகன் போல காட்சியளி பாடல பார்த்துருப்பீங்க. காரணம், இதுவரை சந்திக்காத லொக்கேஷன்ஸ், நல்ல விஷுவல்ஸ், ஒரு இந்தி பேட்டர்ல ஒரு தமிழ் படத்தை பார்க்க போறீங்க. இந்த படத்தினுடைய மொத்த விஷயம் அப்படின்னா, ஸோ தானியா ஒரு அற்புதமான இளமையை அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க. ராகிணி படத்தை பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி ஒவ்வொரு ஒரு தம்பி சந்தானத்தோட உள்ள விஷயம் என்னன்னா, என்னை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு தனது சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாப்பல, வாடா விளையாண்டு வாடா, வா 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 அண்ணனா வா. ஸோ அந்த குணம் என்பது எல்லா கதாநாயகர்களுக்கும் வரவேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கஷ்டப்பட்டு அவங்க வந்திருக்கிறாங்க,
ஆனால் அந்த நிலையிலும் ஸ்பேஸை கொடுத்து கொண்டு வருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. எவன் ஒருவன் தன் ஒரு தனி மற்ற ஒரு வெளிக்கு இடத்தை அளிப்பான் என்றால் என் மீது நம்பிக்கை, அது மாதிரி தான். ஸோ அந்த வகையில் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் செந்தல் அண்ணனோட காம்பினேஷனில் இந்த படத்தில் நடிக்கலைன்னா கூட அண்ணனோட பக்கத்தில் நிற்கிறது எனக்கு பெருமை. ஆமாம், எவ்வளோ பெரிய ஜாம்பவாங்கள் இனமொழி முந்தைய தலைமுறை இந்த தலைமுறை நிறைய பேருடைய மருத்துவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடைய நகைச்சுவைகள்லாம் பார்த்து தான் நான் இன்றைக்கெலாம் ஓரளவு பேசிகிட்டு இருக்கிறோம்னா அதான் உண்மை. அந்த வகையில் மன்சூர் அலிகான் சார் தென்னிந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர். ஆள் தான் பேச்சு தான் முரட்டு சுகமாக இருக்கும். குழந்தை சார் அவருடைய அணுகுமுறையின் மூலமாக பொருளாதார ரீதியாக தன்னை அவர் பின்னடத்துக்குவார். வெளியே யார் யார் யாரும் கை வைக்கக்கூடிய மனிதன் கிடையாது. ஒரு அற்புதமான மனிதர். அவரோட நீடித்து பயணம் செய்ய வேண்டிய ஆசை இருக்கிறது. இந்த படத்தை நான் அவருடைய காம்பினேஷன் கிடையாது. மரியாதைக்குரிய கோவை சரலாம் இடத்தோட நடிச்சிருக்கோம். அது போகிறதுக்கு சகோதரியார் கே அவர்கள் இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான ஒரு அற்புதமான விஷயத்தை பண்ணியிருக்காங்க. தம்பி முத்துக்காளை, தம்பி கிங்காங், அப்புறம் யார் இல்லை தம்பி, ஆமாம் பாக்கியம், அற்புதமான படம். ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நல்ல ஆத்மாக்கள். நான் அடிக்கடி சொல்வேன், அறிவு என்பது ஒரு முறை வெற்றியை கொடுக்கும், ஆனால் மனசுதான் வெற்றியை தொடர் வைக்கும். நல்ல மனதுகள் சேர்ந்த அற்புதமான அந்த படம். இந்த படம் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் இல்லை என் தாய் தந்தை அருணை பிரார்த்தப்படுங்க. குட் லக், காட் பிளஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் தேங்க்யூ ஸோ மச்.